வணக்கம். மக்கள் பாதை முற்றம் நிகழ்விற்காக எமது ஒரு சிறிய ஒரு காணொளி. மக்கள் பாதை மக்களுக்கான ஒரு தலை சிறந்த ஒரு பாதை. மக்கள் பாதை இன்றைய தமிழகத்தில் மக்களினுடைய பேரிடர் காலகட்டங்களிலும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதிலும் தொடர்ந்து கல்வியில் தமிழர்கள் முதலிடம் வகிக்க வேண்டும். தமிழனும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியராக தமிழகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு, ஒரு சிறிய ஒரு கட்டமைப்பு, விளம்பரமின்றி செயல்படுகின்ற ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்பு. இங்கே பல அரசியல் கட்சிகள் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றன. பல அரசியல் கட்சிகள் உருவெடுத்திருந்தாலும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளிலும் நேர்மை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். கையூட்டு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் தமிழகத்தில் எத்தனையோ மாவட்டங்கள் இருந்த போதிலும், அத்தனை மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தலா ஒரு மாவட்ட ஆட்சியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாவட்ட ஆட்சியர்கள் இவ்வளவு பேர்கள் இருந்து கொண்டிருந்த போதிலும் கையூட்டு நடைபெறாமல் இருக்கின்றதா, அல்லது இன்றைய மக்களுக்கு தேவையான நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா, அல்லது இங்கே ஒவ்வொரு நிகழ்விற்கும் பணம் வாங்காமல் இன்றைய ஒவ்வொரு விடயங்களும் மக்களுக்கு பூர்த்தி செய்யப்படுகின்றதா என்று ஒரு பல கேள்விகளை நாம் எழுப்புகின்றோம். இந்த பல கேள்விகளில் மாவட்ட ஆட்சியர் என்று குறிப்பிட்டால் முதன் முதலாக குறிப்பிடக்கூடியது சகாயம் என்கின்ற ஒருவர் தான். இன்றைக்கு சிறுபிள்ளை முதல் பெரியவர்கள் வரை மாவட்ட ஆட்சியர் என்று குறிப்பிட்டால் சகாயம் என்பதும், நேர்மையாளர் என்று குறிப்பிட்டால் 8 கோடி தமிழர்கள் என்று குறிப்பிடுவது சகாயம் என்பதும் தான். இது ஒருதலைபட்சமாக யாம் இன்றைக்கு சகாயம் அவர்களுக்கு புகழாரம் சூட்டுவதனுடைய நோக்கம் அல்ல. தாம் ஒரு மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து கொண்டிருந்த போதிலும் அரசிடமிருந்து தாம் சம்பளம் பெற்றுக் மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்றும், கல்வி மட்டுமல்ல, தமிழ் மொழி மட்டுமல்ல, இன்றைக்கு மக்களினுடைய அனைத்து விதமான இன்ப துன்பங்களிலும் பேரிடர் காலகட்டங்களிலும் வறுமையிலும் மக்களோடு மக்களாக நிற்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பாதையாக இன்றைக்கு தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருப்பது மக்கள் பாதை என்கின்ற ஒரு சிறந்த ஒரு அமைப்பே. விளம்பரம் இல்லாமல் சொல் மட்டுமல்லாமல் தங்களது பணிகளை செவ்வனை செய்து கொண்டிருக்கின்ற, உதாரணத்திற்காக நாம் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு அரசியல் கட்சியை குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு அரசியல் கட்சிகளில் எத்தனை என்றுதான் நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதுதான் இன்றைய உலகம். ஆனால் மக்கள் பாதையை பொறுத்தவரையில் எத்தனை சகாயம் அங்கே பயணிக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய நடைமுறை. மக்கள் பாதையை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிகளில் 1000 விடயங்கள் நடக்கின்றன, 1000 தவறுகள் நடக்கின்றன. எத்தனை பேர் இன்றைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளில் பயணிக்கக்கூடியவர்கள் ஒழுக்கத்திலும் அறத்திலும் அல்லது தங்களினுடைய பண்பிலும் மாண்பிலும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களிலும் சிறந்து விளங்குகின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறிதான். அரசியல் என்றால் என்ன அர்த்தம் என்றால், யார் வேண்டுமானாலும் வந்து போகலாம், எவ்வாறு வேண்டுமானாலும் இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலைகளும் இன்றைய அரசியல் காலகட்டங்களில் இருந்து கொண்டிருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் மக்கள் பாதை என்கின்ற ஒரு கட்டமைப்பில் நாம் மக்கள் பாதையில் பயணிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சகாயமாகவே தெரிகின்றார்கள் என்பதுதான் உண்மை. இங்கே நேர்மை என்பது, அரசியல் கட்சிகளில் பயணிக்கின்ற இளைய தலைமுறைகள் அனைவரும் நேர்மையாக இருக்கின்றார்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். இங்கே அரசியல் என்று வருகின்ற பொழுது ஆதாயம் தேடுகின்ற நோக்கங்களுக்காகவே அரசியலில் பயணிக்கின்ற காலகட்டங்களில் மக்கள் பாதை என்கின்ற ஒரு செய்ய வேண்டும், சமூகத்தினுடைய சேவையே எங்களுடைய தேவை என்று குறிப்பிட்டு ஒவ்வொரு சகாயமாய் உருவெடுத்து வந்து கொண்டிருப்பதுதான் இன்றைய மக்கள் பாதையினுடைய மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. இந்த மக்கள் பாதையினுடைய மிகச்சிறந்த அமைப்பினுடைய தமிழ் முற்றம் நிகழ்வில் இன்றைய எமது ஒரு சிறிய ஒரு காணொளி எமக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கின்ற அனைவரும் மக்களுக்காக ஒரு அமைப்பு, மக்களுக்கான ஒரு சிறந்த பாதை மக்கள் பாதையே. சொல் மட்டுமல்ல விளங்குகின்றி தங்களினுடைய செயலால் இன்றைய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சிந்தனைகளை விதித்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ் மொழிக்கும் எங்களுடைய பண்பிற்கும் எங்களுடைய மாண்பிற்கும் தமிழர்களுடைய வரலாற்றிற்கும் தொடர்ந்து இவற்றிற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உடைய ஒரு பெற்ற ஒரு சிறந்த ஒரு சமூக சிந்தனையாளர்களாக மக்கள் பாதையில் இருக்கக்கூடியவர்கள் செயல்படுவது இந்த தமிழ் சமூகத்திற்கு இன்றைய காலகட்டங்களில் மிக தேவையானது, இன்றுமையானதாகும் என்றும் குறிப்பிட்டு மக்கள் பாதையினுடைய தமிழ் முற்றம் நிகழ்வு மென்மேலும் வளர வேண்டும். இவர்களினுடைய தமிழ்
இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் மட்டுமல்லாமல் வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் தமிழ் மொழியில் மிகச்சிறப்பாக பயில வேண்டும், தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என்று குறிப்பிட்டு தமிழ் முற்றம் என்ற ஒன்றை உருவாக்கி பேச்சாளர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளையும் மாற்றிக்கொண்டு வருவது இன்றைய தமிழ் முற்றம் நிகழ்வினுடைய மிகச்சிறப்பு ஒரு அம்சமாகும். யாம் இதையும் வரவேற்று தொடர்ந்து மக்கள் பாதை, மக்களுக்கான பாதை ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு, சொல் மட்டுமல்ல செயலிலும் மக்கள் பாதை. நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர்.